சரி சரி இல்ல வேற வழி இல்ல என்னன்னா டைம் வேற 3 மணி நம்ம டைம் எக்ஸ்டென்ஷன் ஆயிட்டே இருந்துது அதனால பண்ண முடியல இருந்திருப்பேன் வேற வழி இல்ல டைம் ஆயிட்டே இருக்கிறதுனால நம்ம ஏன்னா இவ்வளவு டவுட்டுகள் சொல்ல இப்ப ப்ரீ கிளாஸ்ல இவ்வளவு டவுட்டுகள் சொல்ல வேண்டி இருந்தது சொல்ல உங்களுக்கு எப்படி இருந்தது சரி சரி ஓகே சரி சரி இப்ப பயிற்சி எப்படி இருந்தது பயிற்சி எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு போய் அதை முறைக்கு கேட்கணுங்க ஏன்னா அங்க ரொம்ப பேருக்கு தனித்தனியா கேக்குறதுங்கிறது லாக்டவுன் வேற இருந்ததுனால ரொம்ப ஃப்ரீனஸா பேச முடியல வேற அதனால ஏன்னா அங்க வேற ஏதாவது ஒண்ணு சம்பவம் ஏதாவதுக்காக நம்ம அப்படி இருந்தது இப்ப வந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன் எப்படி நீங்க பண்ணீங்க எந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு திருப்தியா இருந்ததா அப்படி நான் கேட்க வேண்டிய முறைக்கு கேட்டானும்ல எனக்கு வந்து அது மாதிரி பண்ணு நினைக்காதீங்க அப்படி எல்லாருமே பண்ணுவோனுங்கிற மன மண்டையை மாத்துங்க பயிற்சி பண்ணதுக்கு நான் சொன்ன விஷயத்துக்கு எப்படி இருந்தது ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கா உங்களுக்கு ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணா எனக்கு ஒரு பக்கம் டாட் கரெக்டா இருந்தது ஒரு பக்கம் டாட் வந்து நகர்ந்து இருந்தது எனக்கு அதெல்லாம் கேக்குறக்கு கூட எனக்கு நேரம் கிடைக்கலங்க எனக்கு இது வீட்டுல இருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க இப்ப நான் அங்க இப்ப நீங்க அங்க வந்ததுக்கு உங்களுக்கு வந்து ஒரு புரோஜனமா இருந்ததா எந்த அளவுக்கு புரோஜனம் வாழ்க்கையில சிறப்பா வர்றதுக்கு அப்புறம் வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த பேட்டர்ன் கையில வாங்கினீங்க அந்த பேட்டர்ன் எப்படி இருந்தது ரொம்ப சிறப்பா இருந்ததா பரவாயில்ல பரவாயில்ல அது ஒண்ணு பிரச்சனை இல்லை அது ஒண்ணு பிரச்சனை இல்ல அதை வந்து எப்படி நகர்த்துறதுன்னு சொல்லி அத ஒரே பெண்ணதான் வச்சு நாலு நகர்த்தலாம் ஒன்னும் பிரச்சனையே இல்ல அதை நகர்த்துறதுக்கு தான் நான் அந்த பேட்டர்னே போட்டு காமிச்சேன் எப்படி பேட்டர்ன் நகர்த்துறத கவனிச்சீங்களா இல்லையா அந்த பேட்டர்னை பார்த்து அந்த பேட்டர்னை நகர்த்தணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணு நீங்க அதுல ஒண்ணு தப்பு வர்றதுக்குலாம் வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல எப்படி நகர்த்துறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போயிடும் அதனால எல்லா நுணுக்கத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன் பொறுமையா அவசரப்படாம போங்க அவசரப்படாம போனா சீக்கிரம் போயிடலாம் சிறப்பா பண்ணிடலாம் சிறப்பா பண்ணிடலாம் மேடம் கவலையே படாதீங்க வாழ்க்கையில வந்து நம்ம வெற்றியாளா மாறுவோங்கிற மட்டும்தான் உங்க மண்டையில இருக்கணும் பெருசா நம்ம வாழ்க்கையில பெரிய ஆளா வரப்போறோம் மட்டும் மண்டையில ஏத்திக்கோங்க வேற மைனஸான எந்த விஷயம் நான் சொன்ன கூட ஒவ்வொரு விஷயம் எப்படி சொன்ன பாசிட்டிவா சொல்லியிருக்க பாருங்க அந்த பாசிட்டிவ் மட்டும் மேல வச்சுக்கோங்க நிச்சயமா வெற்றியாளரா வந்துடலாம் ஓகேவா அப்படிலாங்க என்னன்னா நீங்க வெற்றியாளரா மாறிட்டா அந்த குருநாதருக்கு பெருமை நீங்க சார் நான் சம்பாதிச்சுதான் சார் இப்பதான் சார் என் வாழ்க்கை லைஃபே மாறிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா யாருக்கு பெருமை நினைக்கிறீங்க இந்த குருநாதருக்கு பெருமை குருநாதர் அதை அதான் ஆசைப்படுறாரு நீங்க பெருசா வரணும்னு தான் இந்த குருநாதர் ஆசைப்படுறாரு அதனால வர வச்சே தீர்வேன் கவலையே படாதீங்க நிச்சயமா நீங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டாரா மின்ன போறீங்க கவலையே படாதீங்க ஓகேவா இல்ல தெளிவா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க தொழிலை மட்டுமே சார்ந்து சொன்னாங்க இப்ப பாருங்க நான் தொழிலுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் உண்மையா இல்லையா நீங்க அதிர்ஷ்டசாலி ஆகிறது எப்படிங்கறத விஷயத்த வேற சொல்லிருக்கேன் ஏன்னா தொழில மட்டும் கத்துக்கிட்டு அதிர்ஷ்டம் இல்லாம இருந்தீங்கன்னா ஒண்ணுமே நீங்க பிரயோஜனம் ஆக முடியாதுல
ஆனா தொழிலுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துருங்க, பெரிய தன்னம்பிக்கை கொடுத்துருக்கமா இல்லையா? அதனால நிச்சயமா நான் சொல்லக்கூடிய விஷயம், தொழிலும் வேணும் தன்னம்பிக்கையும் வேணும், இரண்டும் இருந்தால் வெற்றியாளரா மாறலாம். அதிர்ஷ்டமும் வேணும், அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி நகருவோம். ரெண்டுமே நம்ம எல்லாம் பண்ணோம்னா நிச்சயமா எல்லாம் கிடைச்சிடும், எல்லாமே நம்ம கைக்கு கிடைச்சிடும், கவலையே படாதீங்க. கேட்டுக்கலாம், கேட்டுக்கலாம், எல்லாம் என்ன வேணுமோ என்ன வேணுமோ சொல்லித்தரேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஹலோ சார், வணக்கம். ஆழ்வாரமுடன் சார் பேசுறேன். எப்படி போய் சேர்ந்துட்டீங்களா? எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தீங்க? அட்டவணை வாங்கிருக்கீங்களா நீங்க? அட்டவணை இருந்தா ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸியாவும் வெளியே போயிடலாம். நீங்க ஒவ்வொன்னு அட்டவணையில வெட்ட 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 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அட்டவணை, சுடிதார் அட்டவணை, ஜாக்கெட் அட்டவணையெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதை பார்த்து வெட்ட வெட்ட வெட்டணும், அதை பார்த்துதான் வெட்டணும், வெட்டினீங்கன்னா சிறப்பா வந்துடலாம்னு சொல்றேன். அது மாதிரி வெட்டிருக்கீங்களா நீங்க? பிளவுஸ் வெட்டின பிறகு எப்படி இருந்தது? முன்னாடியோட ஜாக்கெட் நல்லா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் அழகா போய் டைட்டா உட்காந்துக்கும், நச்சு உட்காந்துக்கும், எந்த கை சைட்ல விரல்லாம் விடவாத அளவுக்கு இருக்கும், நச்சு உட்காந்துக்கும். அந்த ஃபிட்டிய பாக்குறதுக்கு அழகா இருக்கும், கீழே வந்து அப்படி நச்சு புடிச்சுக்கிட்டு இருக்கும், புடிச்சுக்கிட்டு ஜாக்கெட் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அப்படிதானே இருக்கு? மடிச்சு மடிச்சா போயிடும், ஒரு சைடு ஒதுங்கி போயிடும், முன் பாயிண்ட் வந்து நல்லா தான் போயிடும், முன் பாயிண்ட் உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் இல்லாம இருக்கும். இப்ப அந்த அந்த ஃபிட் கொடுத்தவொடனே என்ன அது எல்லாமே கம்ஃபர்டபுளா மாறிடுச்சா, எல்லாமே பாக்கிறதுக்கே நல்லா இருக்குமா, கம்ஃபர்டபுளா இருக்கு. அது மாதிரி அந்த சைடுல பின்னாடி ஒரு கொஞ்சம் நகத்தை சொல்லுவேன், நகத்தும் போது குனிஞ்சு நிமிடும் போது உங்களுக்கு ஜாக்கெட் நல்லா இருக்கும், இதெல்லாம் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் ஒரு 3 மாசத்துக்கு தொடர்ச்சியா இப்படியே பண்ணுங்க, பண்ணீங்கன்னா விடா முயற்சியா பண்ணுங்க, பண்ணும் போது மைண்ட்ல செட் ஆயிடும். மைண்ட்ல செட் ஆகும் போது பாத்தீங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த நினைவுகள் கரெக்டா வெட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால விடாம பண்ணுங்க. சமையல் நேரத்துல சமையல் கலையை பாருங்க, சமையலையும் இந்த டைலரிங்கும் ஒன்னாக்காதீங்க. சமையல் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தா இன்ச்சு டேப் கத்திரிக்கோல் துணியோட நின்னுக்கங்க. ஆமா, ரெண்டையும் போட்டு கலக்குனீங்கனாக்கா இதையும் விட்டுருவீங்க அதையும் விட்டுருவீங்க, ரைட்டா? ஏன்னா நம்ம இதுல வந்து இந்த தொழில் எப்படியா ஒரு சாதனை பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த சாதனைக்கு வரணும்னா நம்ம ஏதாவது ஒண்ணு விட்டு கொடுத்துதான் வரணும். அதனால சாதனையை நோக்கி நகர்றதுக்கு நம்ம சில விஷயங்களை வந்து பர்ஃபெக்ட் பண்ணா கரெக்டா வந்துடலாம். உழைக்கிறதுக்கு அதிர்ஷ்டங்கள் வேணும், அந்த அதிர்ஷ்டத்தை சில விஷயத்த நான் சொல்லியிருப்பேன், அதை நோக்கி நகருங்க. நகரும் போது எல்லாமே ஒண்ணு சேரும் போது கடவுள் வந்து நம்மளை காப்பாத்திடுவார். ஓகேவா? ரொம்ப நன்றி. வாழ்க்கை வந்ததுக்கு, இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அங்க டைம் ஆயிட்டு இருந்ததுனால அவ்வளவு ஃப்ரீனஸா என்னால பேச முடியல, ஏன்னா சொல்லி கொடுக்கறது அதிகமா இருந்ததுனால நான் அந்த அளவுக்கு பேச முடியல. ஏன்னா சொல்லி கொடுக்குற பார்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமா இருந்ததுனால நம்ம சொல்லி கொடுக்கறத நோக்கி தான் நடந்துட்டு இருந்தேன். ஏதாவது நம்ம ப்ரீ கிளாஸ் தான் இப்படி மறைக்கணும் அப்படி மறைக்கணும்னு நான் சொல்லல, உண்மைதானே? எல்லாமே நீங்க கேட்காத கேள்விகளை கூட நானாவே சொல்லியிருக்கேன், அப்படிதான் நடந்தது. அதனால உங்களுக்கு ஒரு திருப்தி சொல்லுங்க.
வரப்படும் கோயம்புத்தூர் வந்து நிச்சயமா வந்து ஏன்னா சென்னையும் அதே மாதிரி வாழ வைக்கிறாங்க, கோயம்புத்தூர் மக்களும் இன்னைக்கு வாழ வைக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சென்னையோட கோயம்புத்தூர்ல வந்து ரொம்ப பேர் இருக்காங்க. ரொம்ப பேர் தைக்கிறவங்க வந்து கோயம்புத்தூர்லதான் அதிகம் பேர் இருக்காங்க. தைக்கிற ஆள் வந்து கோயம்புத்தூர்ல அதிகம் பேரு. அது மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து சென்னை ஈக்குவலுக்கு பணம் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சென்னை வந்து அது வேற மாதிரி ஒரு அது ஒரு அது அது ஒரு வகையான விஷயம். சென்னை வந்து ஐபேட்டனை மட்டும் விரும்புறாங்க, கோயம்புத்தூர்ல அந்த ஐபேட்டன் விரும்புறதுல மீடியமா போடணும், ஒரு டீசெண்டா போடணுங்கிறத கோயம்புத்தூரோட விஷயம். அதனால கோயம்புத்தூர் வேற மாதிரி ஒரு லைக்கிங், ஆனா சென்னை வந்து வேற மாதிரி ஒரு லைக்கிங். அதனால சென்னையும் கோயம்புத்தூர் ஆமா, அது வந்து சென்னை வேற மாதிரி, அது ஐபேட்டனை மட்டும்தான் விரும்பக்கூடிய உலகம் அது. அது வந்து ஒரு அது வந்து வேற மாதிரி ஒரு விஷயம். கோயம்புத்தூர் அப்படி இல்லை, ரிச் ஆனா டீசென்டன்ஸ், டீசென்டன்ஸா வந்து மீடியமா கரெக்டா விஷயத்த கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க. அதனால கோயம்புத்தூர் மக்களும் என்னை வந்து நிச்சயமா பெருசா பேச வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை ஈக்குவலுக்கு வந்து கோயம்புத்தூர் மக்களும் எனக்கு பெரிய ஆதரவு கொடுக்குறீங்க. அதுக்கு வந்து நான் கோயம்புத்தூர் மக்களை வந்து ரொம்ப வந்து இருகரம் கூட்டி அவங்க நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் பத்தல வேலை இது வந்து பாருங்க. நேத்து நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு கூட நீங்க அங்க வந்ததுல கேள்விப்பட்டிருப்பீங்க. நேத்து முந்தானத்து சனிக்கிழமை அங்க பேட்டர்ன் பயிற்சி நடந்தது. மூணு பேர் இருந்தாங்க. அவங்க காலம்பரம் 10:30 நான் 10:00 ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு 10:30 மணிக்கு தான் என்னை விட்டாங்க. 10:30 வரைக்கும் அவங்க எதையுமே சாப்பிட்டு மத்தியானம் 1 hour, 1.5 hour சாப்பிட்டாங்க. அப்புறம் எதுவுமே அவங்கள நான் விடல, அவங்க விடலன்னு சொல்றத விட நான் தான் விடல. எல்லாமே நீங்க தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல சார் அங்க 10:30 கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அந்த வீட்லயே தங்கிட்டா, அவ மேட்டு இதுல இருந்து வந்திருந்தா, அந்த பொண்ணு கூட தங்கி மறுநாள் காலம்பரம் தான் எந்திரிச்சு போனான். பாத்தீங்கன்னா அவ எல்லாம் அவங்க கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க, கடையில தச்சு டெய்லி சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பேட்டர்ன் எல்லாம் சொன்னோம்னா அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஆனந்தமாயிடுச்சு. பயிற்சி கேட்டவனே ரொம்ப கண்ணாடி போட்டு கடைசி உட்கார்ந்து பாருங்க. அவங்களாம் 4 lakh பேசண்ட கலாலயத்துல கட்டிருக்காங்க. கட்டிட்டு அங்கத்துக்கு நீங்க எவ்வளவு நான் கட்டணும், ஆனா என்கிட்ட நான் வெறும் 200 rupees வாங்கி அட்டவணை வாங்கி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வேற அது வேற, இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வெற்றியாளராக வர முடியும். அதனால அது உண்மையா, இது வந்து யூடியூப்ல சொல்லாத ரகசியம். யாருமே இது வந்து விஷயத்த இவ்வளவு டீப்பா சொல்லல. நான் சொல்லியிருக்கேன், நம்ம லேட்டா வந்திருக்கோம். லேட்டஸ்ட் நீங்க தான் என்னை லேட்டஸ்ட் பண்ண போறீங்க. மக்களால் லேட்டஸ்ட் ஆகும் இந்த வீடியோ. ஓகேவா? உண்மை தானே? கொஞ்சம் கொஞ்சமா தான். இப்ப நீங்க ஒரு நீங்க என்ன பண்ணீங்க, நிச்சயமா ஒரு 10 பேர்ட்ட சொல்லுவீங்களா? அப்ப அது என்ன ஆகும்? ஷேர் பண்ணும் போது என்ன நினைக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மரம் என்ன ஆகும், அழகா பழுத்து பழத்தை எல்லாரும் சாப்பிட போறாங்க. நினைக்கும் அந்த மரம் எப்படி காய்க்க போகுதுங்கிறத நீங்க தான் உணர போறீங்க எல்லாருமே. உண்மைதானே? இந்த மரமும் பழமா தொங்கும், நீங்களும் பழமா மாறிடுவீங்க. உண்மைதானே? ஓகே, வாழ்க வளமுடன். நல்லா கம்ஃபர்டபுளா இருங்க, வெற்றியை நோக்கி நாருங்க. எண்ணங்களை பெருசா எண்ணங்களை உயர்வா நினைங்க, நம்ம வெற்றியாளரா மாறிவோம். ஓகேவா? வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே இருங்க. யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் சொல்லி பாருங்க, வாழ்க்கையே மாறிடும். போய் சேர்ந்தீங்க, நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களா? சரி சரி, வந்துருச்சு. நான் நைட்டு நேற்று நைட்டு 10:30 தான் வந்து சேர்ந்தேன். ஓகே ஓகே, எப்படி இருந்தது பயிற்சி? அந்த எப்படி சொல்லி கொடுத்தேன் இல்ல சரி
சரி மறுபடியும் வேலைக்கு ஒரே ஒரு வருஷம் வேலைக்கு போனேன் சரி சரி இப்ப மறுபடியும் இப்பதான் கண்டினியூ பண்ணலாம் கண்டினியூ பண்ணி கண்டினியூ பண்ணி நான் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு பக்கம் போயிட்டே இருப்பேன் சரி சரி ஒவ்வொரு பக்கமெல்லாம் திருஷ்டியே படாது ஒண்ணுமே ஆகாது ஆமா நீ அதாவது 9000 கட்டி வீணா போச்சு சரி இப்ப பேச விட மாட்டாங்க ஆமா அவர் சொல்லி கொடுக்கறதா பார்க்கணும் பார்க்கணும் நானே பதில் சொல்லிருக்கேன் பாத்துங்க நான் ஒரு ஒரு ப்ரீ கிளாஸ் நடக்குது அப்படிங்கிறதுக்காக உண்மையதான் மறைச்சனான் தெளிவா வந்து உங்களை வந்து மண்டையில ஏத்திட்டேன் தெளிவா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மண்டையை ஏத்திட்டேன் உண்மைதானே எல்லாத்தையுமே சொல்லிக்கிறேன் பேட்டனும் எல்லாத்தையும் இதுல வந்து எப்படியாவது எல்லாருமே ஜெயிக்கணுங்கிற விஷயத்த நான் நோக்கி பறந்துகிட்டே இருப்பேன் கையில கொடுத்துதான் எந்த அளவுக்கு இருந்தது ரொம்ப சிறப்பா இருந்தது இல்ல பேட்டனை போட்டு எப்படி இருந்தது அத போட்டு படம் போட்டு அதை வெட்டினது இல்ல அகலமா இல்ல அந்த பேட்டன் போக மாட்டேன் இப்ப அங்க அவங்க முன்னாடியே அவங்களுக்கு முதுகலையும் அளந்து காமிச்சேன் எல்லாமே உண்மையை பாத்தீங்கல்ல அதெல்லாம் தப்புங்க தப்புங்க உணர்ந்தீங்களா இல்லையா அப்ப நம்ம பண்றது தப்புங்கறத உங்க கண்ணு முன்னாடிதான் நான் காமிச்சேன் 4 பெண்கள் எப்படி எல்லாம் இருக்காங்கிறத நீங்களே பாத்துக்கிட்டீங்க உண்மைதானே இது யாருமே யூடியூப்ல சொல்ல 4 பெண்களை கண்டுபிடி கண்டுபிடினு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லவே இல்ல சொன்னது இல்ல அதனால எல்லாருமே இது வந்து உண்மைங்கறத எல்லாரும் உணருங்க என்ன கொஞ்ச நாள்ல இந்த உண்மை ஜெயிக்கும் ஜெயிக்குமா ஜெயிக்காதா ஜெயிக்கும் நீங்களே கண் கூட பாக்குறீங்க கண் கூட பார்த்த வித்தானே இது அதனால வெட்டி நம்ம தைக்கும் போது அந்த உண்மை தெரிஞ்சிடும் ஒரு ஜாக்கெட்டை வெட்டி ஏன்னா அட்டவணை பாட்டு அட்டவணை வாங்கி ரொம்ப பேர் வெட்டியிருக்காங்க வெட்டி தச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் தான் சொல்லியிருக்காங்க அதனால நீங்களும் கொஞ்சம் பொறுமையா வாங்க நீங்க இந்த கலையை எப்படியாவது நேசிச்சு நல்லா வரணுங்கிற விஷயத்துக்கு தான் வந்திருக்கீங்க நல்லா பண்ணணும் நல்லா இந்த எப்படியா நம்ம பெருசா வந்துடணும்னு நினைக்கிறீங்க அதனால கொஞ்சம் பொறுமையா வாங்க பொறுமையா வந்தா நம்ம வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கும் உண்மையா லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது உண்மைதானே மாறுமா மாறாதா நேத்து வந்ததுக்கு நீங்க உங்களுடைய மனசு எப்படி இருந்தது எந்த அளவுக்கு நிறைவா இருந்தது நம்பிக்கை வந்துருச்சு உங்களை வந்து நிச்சயம் வாழ வச்சிருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா என் மேல நம்பிக்கை இருக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணாலும் தொழிலுக்கு அப்புறம் சில அதிர்ஷ்டங்களையும் நீ வச்சுக்கணுங்கிற விஷயத்தையும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அதையும் உங்களை தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தான் உங்களை அனுப்பியிருக்கேன் உண்மைதானே நீங்க கூட இந்த கேள்விகளை கேட்கல எல்லா கேள்விக்கும் நான் தான் பதில் சொன்னேன் உண்மைதானே அப்ப நீங்க என்னென்ன டவுட்டுகள் எழுதிட்டு வந்தீங்களோ அந்த டவுட்டுக்கு மேல சில ரகசியத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் உண்மைதானே
அதனால கொஞ்சம் எல்லாருமே ஸ்லோவா போங்க, ஸ்லோவா போனா ஜெயிச்சிடலாம். ஆனா என்ன டவுட்டுகள் இருந்தாலும் கேளுங்க, ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுடைய முதல் கோணமா இருக்கணும், ஜெயிச்சே தீர்வோம். நிச்சயம் எல்லாரும் இதுல வர்றவங்க அத்தனை பேரும் ஜெயிக்க போறீங்க, சூப்பர் ஸ்டாரா நின்ன போறீங்க, அது உண்மைதானே? அதனால ஜெயிக்கிறத பற்றியே நகருவோம். எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. இந்த குருநாதர் வந்து நீங்க வெற்றியாளராக மாறிட்டா அந்த குருநாதருக்கு பெருமை. ஓகே ஓகே, வாழ்க வளமுடன். இது வந்து ரெண்டு நம்பர் என்கிட்ட இருக்கும், இன்னொன்று 45 ஒரு நம்பர் வச்சிருக்கீங்க, இது ஒரு நம்பர். அது வந்து ஒன்லி அது வந்து என்னுடைய யூடியூப் மட்டும்தான் எடுத்துட்டு இருப்பேன், ஸ்டுடியோவுக்கு மட்டும். ஆமா, அது மட்டும் தனியா வரும், அது தனியா வச்சு, அது தனியா வச்சிருக்கோம். அது யாருக்கு பர்சனல் நம்பர் கொடுக்க மாட்டேன், இந்த ஃப்ரீ கிளாஸ் சேர்ந்தவங்களுக்கு மட்டும் அந்த நம்பர் கொடுத்துருங்க. ஓகே, நல்லபடியா வரும். சிறப்பா இருங்க, வாழ்க்கையில வந்து வெற்றியை நோக்கியே நகரணும். என்ன பண்ணுங்க, எண்ணங்களை பெருசா கொண்டு போங்க, வாழ்க்கை சிறப்பா வந்துடும். உங்களுக்கு எப்படி இருந்தது, மன நிறைவா இருந்ததா? நல்லா இருந்தது. எப்படி நீங்க நினைச்சது வந்தது மாதிரி இருந்ததா, வேற மாதிரி இருந்ததா? தெரிஞ்சது தெரிஞ்சது. அந்த பேட்டர்ன் உங்க கையில கொடுத்த பிறகு பேட்டர்ன் பாத்தீங்களா, எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா? அதனால நான் சொல்லி கொடுத்த ரகசியம், கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா நீங்க வெற்றியாளராக மாற போறீங்க. ஓகேவா? ஓகே, வாழ்க வளமுடன். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நைட்டு 10:30 தான் வந்து சேர்ந்தேன். நான் கரூர்ல எல்லாம் நல்ல மழை, மழை வந்து பயங்கரமான மழை, அதெல்லாம் ரொம்ப மழை அதிகமா பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்தேன், கொஞ்சம் ஸ்லோவா போனதுதான் வந்தேன், ஸ்லோவா தான் வந்து சேர்ந்தேன், 10:30 தான் வந்து சேர்ந்தேன், வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இப்ப சரி காலம்பரம் பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக. இந்த வீட்டுலதான் இருக்கீங்க, வெளியே எங்கயா போயிட்டீங்களா? இல்ல, வீட்டுலதான் இருக்கீங்களா, வெளியே போயிட்டீங்களா, வெளியே எங்க போறோம்? சரி சரி மேடம், ரொம்ப நன்றி மேடம், உங்க வீட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப எனக்கு சந்தோஷம். ரொம்ப வந்து சிறப்பா நீங்க எல்லாமே பாத்துக்கிட்டீங்க, எல்லாமே உங்க வீட்டை கொடுத்து எனக்கு வந்து இந்த பயிற்சி பண்றதுக்கு எல்லாத்துக்கும் உதவியா இருந்தீங்க, ரொம்ப உதவியா இருந்தீங்க, அதை மறக்கவே முடியாது. ரொம்ப உண்மையில எல்லாருமே வந்து இப்ப படிச்சுட்டு போனவங்க பூரா இப்ப எல்லாமே எல்லாத்தையும் பேசினேன், பேசினதுல எல்லாருமே நல்லா பண்ணிருக்கீங்க சார், நல்லாவே சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. நீங்க என்ன நினைக்க, நீங்களும் எப்படி நினைச்சீங்க அந்த இடத்துல நம்ம சொல்லி கொடுத்தது எந்த அளவுக்கு இருந்தது? சரி, நல்லா சொல்லி கொடுத்துருக்கோம், நல்லா அவங்க போனவங்க அத்தனை வந்தவங்க அத்தனை பேரும் ஒரு மன நிறைவா போனாங்க. அப்படிதான் முத நாள் பயிற்சியும் அந்த நம்ம நைட்டு 10:30 வரைக்கும் அந்த பயிற்சி எடுத்தோம், அதுவும் அந்த பிள்ளைங்களும் ரொம்ப சிறப்பா எல்லாருமே சொல்லிருக்காங்க. உண்மைதானே, எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, மாற்ற நான் சொன்னது ஒரு வேற மாதிரி டிஃபரன்ஸா இருந்திருக்கும். இது வந்து கடையில் நடக்கக்கூடிய ரகசியம், இது மாதிரி வெட்டினா மட்டும்தான் வாடிக்கையாளர். இப்ப வந்து கடை ஆமா, இப்பதான் நீங்க தைரியமா இருங்க, நீங்க கடை வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா யார் இருக்கா, நான் கூட இருக்கேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்ப யார் இருக்கா கூட இருக்காரு? ஆமா, மாத்திட்டு நீங்க நிச்சயமா நீங்க வந்து, ஏன்னா உங்கள்ட்ட திறமை இருக்கு, பயங்கரமான திறமை இருக்கு, நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா பெருசா காசு சம்பாதிச்சிருக்கீங்க. அது கோயம்புத்தூர்ல சம்பாதிச்சிடலாம், கோயம்புத்தூர்ல வந்து நீங்க பட்டைய கலப்பலாம். நீங்க சென்னை, கோயம்புத்தூர் வந்து எப்படின்னா சென்னை வேற மாதிரி ஒரு விஷயம், கோயம்புத்தூர் வந்து எப்படின்னா அப்படி சென்னை மாதிரி கிடையாது. கோயம்புத்தூர்
கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசன்டஸ் இருக்கும், பயங்கர டீசன்டஸ் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப வந்து அந்த அந்த சென்னையில குழப்புற மாதிரி இங்க குழப்பங்கள் இருக்காது. நீங்க டீசெண்டா பண்ணி டீசெண்டா பணத்தை உருட்டிடலாம். அதனால ஏன்னா உங்கள்ட்ட தைக்கி முறை நல்லா பண்றீங்க, தைக்கிறது அட்டகாசமா தைக்கிறீங்க. அப்புறம் வெட்டு முறையும் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சில ஒரு உங்களுக்கு டவுட் இருந்துட்டே இருக்கு. எதுக்குன்னா நீங்க வேற ஒரு உழைப்பு உழைக்கிறதுனால இதுக்குள்ள நீந்தல. அதை விட்டுட்டு இன்னும் நம்ம பெருசா வந்து பெரிய ஆளா வரணுங்கிற விஷயத்துக்குள்ள வாங்க, நீங்க வெற்றியாளரா வந்துருங்க. அது மாதிரி வந்துட்டீங்கன்னா நீங்க நிச்சயமா பாருங்க, நீங்க அடுத்த வருஷம் பாருங்க பணத்தை எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க பாருங்க. நான் சொல்ற மாதிரி வந்துட்டீங்கன்னா நல்லா சம்பாதிச்சு வெளியே போயிருவீங்க. அது மாதிரி போங்க. அதுதான் அந்த பேட்டர்ன், நம்ம பேட்டர்ன் பயிற்சி 6500 ரூபாய் மேடம். 6500 ரூபாய் சொல்லுங்க. என்ன படிச்சிருந்தாலும் என்ன உங்க இல்ல பிளவுஸுக்கு மட்டும் வரதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா அந்த பேட்டர்ன் பயிற்சி தான் சொல்லி கொடுக்கணும், வேற கதை சொல்லக்கூடாது. அப்படி சொல்றாங்க பேசிக்ல இருந்து சொல்றாங்க, அது வேற. உட்காந்து படம் முடிச்சு சொல்றதுங்கிறது வேற. அது சாத்தியப்படுமான்னு பாருங்க, அது வந்து நீங்களே சொல்லி கொடுத்துடலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து பேசிக் பயிற்சினா 3500 ரூபாய்ல சொல்லி கொடுத்துடலாம். அது வந்து பெடல் மிதிக்கிறது இப்படியே பண்ணி அவங்களை வந்து ஒரு மாசத்துல சும்மா கட்டிங் பண்ணி எப்படிங்கறத பேசிக்க சொல்லி கொடுத்துட்டு அப்புறமேலே வந்து இந்த பேட்டர்னை வச்சு வாழ்க்கையை மாத்திரம் தான் மாத்திக்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இல்ல நீங்க டைரக்டாவே எனக்கு வந்து பேட்டர்ன் பயிற்சியே சொல்லுங்கன்னு சொன்னாங்கனாக்கா அது மாதிரி நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கு நான் அதுக்குள்ள ஐடியா தரேன். அது மாதிரி நீங்க சொல்லி கொடுங்க, பிரச்சனை வேற மாதிரி போகும். எப்படி வேணா பண்ணிக்கலாம். அப்படியே மெதுவா வந்து அப்புறம் பேப்பர்ல போட்டு விட்டா சொல்லுங்க. பேப்பர்ல இருந்து மெதுவா நகர்த்தி வந்து ஒரு நல்ல நம்மளுக்கு அந்த ரேஷன்ல எல்லாம் துணி கொடுக்குறாங்க பாருங்க, அந்த துணியில முதல்ல வெட்ட வைங்க. பழைய துணி கொண்டு வரது ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க, புதிய துணி கொண்டு வந்து தான் வெட்டுறதுக்கு கொடுக்கணும். பழைய துணியை கொண்டு வந்து வெட்டுறங்கிற விஷயத்த விட்டுருங்க யாருமே. அது மாதிரி சொல்லியே கொடுக்காதீங்க, பழைய துணியை கொண்டு வந்து நீ பழைய சேலையை கொண்டா பழைய துணியை கொண்டான்னு சொல்லி சொல்லியே கொடுக்காதீங்க. சொல்லி கொடுத்தீங்கன்னா அது சரி, அது ஒரு தரித்திரியம் மாதிரி, அது தரித்திரத்தை உருவாக்குற விஷயம் அது. வேணாம், இந்த ரேஷன்ல கொடுக்குற ஒரு காட்டன் சேலையை கூட கொண்டு வந்து அதன் மேல வெட்டுறதுக்கு சொல்லி கொடுங்க. அது முத முத சொல்லும் போது நல்ல துணியில சொல்லி கொடுத்தா நல்ல வாழ்க்கை கிடைச்சிடும், ரைட்டா? அது மாதிரி பண்ணுங்க. ரொம்ப நன்றி மேடம், நீங்க வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம், அவசியம் வாங்கலாம். அவங்களுக்கு வயசு என்ன? அவங்க மருமகளுக்கு வயசு கம்மி தானே? 30க்கு அவன் வாங்கிடலாம். அந்த நான் சொன்னதை மட்டும் நீங்க வாங்கிருங்க, அந்த இன்கம் சர்டிபிகேட் மட்டும் வாங்கிருங்க, மீதி எல்லாம் நான் சொல்ற மாதிரி கொண்டு போய் கொடுங்க, ஓகே ஆயிரும். அது மட்டும் எப்படியாவது தாசில்தார்ட்ட உங்க தெரிஞ்சவங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா போய், ஆனா போனா என்ன செய்வார்னா நீங்க கொஞ்சம் ஒரு தடவை பிரஸ் பண்ணணும், இல்லாட்டி 92,000 ரூபாய் போட்டு கொடுத்துருவாரு. 92,000 ரூபாய் சில பேருக்கு 1,10,000 ரூபாய் போட்டு கொடுத்துருவாங்க. அதை போடாத அளவுக்கு நம்மள அவரை சரி பண்ணணும். அதை மட்டும் எங்க தெரிஞ்சவங்க போய் ஒரு 60,000ல இருந்து 70,000க்குள்ள போட்டு வாங்கிருங்க. அது எப்படியா வாங்கிட்டீங்கன்னா ஒரு ஈஸி, நீங்க யாரும் ஒண்ணு நீங்க சிரமமே படாதீங்க. சிரமம் அந்த அந்த சர்டிபிகேட்டுக்கு மட்டும்தான் சிரமப்பட போறீங்க. மீதி எல்லாம் நான் சொல்ற மாதிரி ஃபார்மை கொண்டு அங்க வச்சுட்டீங்கன்னா, டேபிள்ல வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அந்த டேபிள் அந்த வேலையை செய்யும். உங்க வீடை தேடி மிஷின் வரும், ரைட்டா? அது மாதிரி வந்துடும், கவலையே படாதீங்க. நீங்க இந்த இப்ப வீடியோ பார்த்து மக்கள் கூட போன் பண்ணிட்டு இருக்காங்க, நிச்சயமா வருவேன், அவசியம் வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா சென்னையை விட வந்து சென்னையும் அதே மாதிரிதான். இப்ப சென்னைக்கு இப்ப இன்னைக்கு எல்லாம் கால் பேசி முடிச்சுட்டேன், 20 பேருக்கு பேசி முடிச்சுட்டேன். காலம்பரை வந்து இதான் முதல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சென்னைக்கு புறப்படுறதுக்கு எல்லா விஷயமும் சரி பண்றதுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். பண்ணி எல்லாமே அவங்களுக்கு பேட்டர்ன் எல்லாம் ரெடி பண்ணோம். ஏன்னா கோயம்புத்தூர் மக்களும் பெருசா என்னைய வாழ வச்சிருவாங்க போல தெரியுது. பெருசா வந்து கோயம்புத்தூர் மக்களும் ஏன்னா சென்னை எப்படி வாழ வைக்கிறாங்களோ அதே மாதிரி கோயம்புத்தூர் மக்களும் என்னை ரொம்ப ரசிக்கிறாங்க. அடுத்து சேலம், சேலத்துக்காரங்களும் ரொம்ப வந்து என் மேல வந்து சார் நீங்க வந்தே ஆகணும் வந்தா ஆகணும். சேலம் மக்களும் இருக்காங்க, பாப்போம். எல்லா ஊர்லயும் வந்து நான் ஃப்ரீ கிளாஸ் போடுறேன். எதுக்குன்னா இது வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க நான் ஃப்ரீ கிளாஸ் போட்டு நான் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் போடல. பணம் வந்து நீங்க ஃப்ரீயா போட்டோன்னா அவங்க எதையா வாங்கிடுவாங்க வச்சிருவாங்கிற விஷயத்துக்கு நான் அங்க நகர்ந்தேன்.
பணத்தை நோக்கி நகரல. இது வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து எதுக்குனாக்க ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துற மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்ச்சி வரணும், ஏமாறக்கூடாது, பெண்கள் போய் எங்கேயாவது பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். நல்ல வாத்தியாரை பார்த்து நல்லா படிங்க, அதுதானே உண்மை. நீங்க கூட சொன்னீங்க சார் இனிமேல் ஏமாற மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, உண்மையதானே. நீங்க கூட நான் சொன்னது கூட நீங்க சொன்னீங்க சார் இனிமேல் நாங்க பெண்கள் ஏமாற மாட்டோம்னு சொன்னீங்களா இல்லையா? அதே மாதிரி எல்லாரும் இருங்க, அது மாதிரி எல்லாரும் யாரும் பணத்தை கட்டி ஏமாறாதீங்க. ஏமாறாம எங்க உண்மை இருக்குன்னு பாருங்க, அந்த உண்மைக்கு எப்பவுமே பலம் கொடுங்க, அந்த பலத்துல நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஓகே, வாழ்க வளமுடன். நீங்க இடம் நீங்க திருப்பி அதான் சொல்ல முடியும், நீங்க பெரிய ஒத்தாசையா எல்லாமே பண்ணீங்க. ஏன்னா என்கிட்ட பேட்டர்ன் பயிற்சி பண்ணிருக்கீங்க. இப்ப கடை வைக்கிற அளவுக்கு நிச்சயமா அடுத்த வருஷம் நீங்க கடை வச்சு நிச்சயமா பெரிய ஆளா வரப்போறீங்க. அப்ப வந்து சார் வந்து நிச்சயமா அந்த கடைக்கு வந்து எல்லா உதவியும் நான் தான் செய்ய போறேன், நிச்சயமா செய்வேன். ஓகே, வாழ்க வளமுடன். வணக்கம், ஒரு வாழ்க வளமுடன். வந்துருந்தீங்க மேடம், சொல்லுங்க. நல்லா இருந்ததா? யார் நீங்க தானே பேஷண்ட் டெக்னாலஜி சொன்னீங்களா? அவங்க தானே அனுப்ப போறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து நீங்க எப்படி இருக்கு, வந்தது எப்படி இருந்ததுன்னு கேட்கணும்ல. நானு எப்படி இருந்தது அந்த பயிற்சி? அம்மா கொஞ்சம் சரி. வந்துருச்சா? அப்ப அந்த முக்கால் எங்க போயிருச்சு? டாட்ல புடிச்சிருவோம். அப்ப 9 தான் இருக்கு விடை. அப்ப 9 வந்து 4 பக்கம் 9 இருக்கும். அப்ப 36 இன்ச் பாடிங்கிறது முடிவு பண்ணிட்டோம். முக்கால் காணா போயிடும். பேக்ல அப்படி இருக்கும், ஃப்ரண்ட்ல மட்டும் காணா போயிடும். ரைட்டா? ஆமா, கால்குலேஷன் பண்ணும் போதுன்னா இப்ப 10 அவங்களுக்கு வந்து ஏன் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து ஷோல்டர் பெருசா இருந்தா 10 வரும், ஷோல்டர் பெருசா இருந்தா பேக் மட்டும் பெருசா இருக்கு, ஃப்ரண்ட்ட வந்து காலேஜ் கம்மி பண்ணிடுவாங்க. இப்ப ஒருவேளை ஷோல்டர் வந்து நான் சொன்ன பெண்களுக்கு வந்து 14-15 தான் வரும், சில பெண்களுக்கு 17 இன்ச் ஷோல்டர் வரும். அப்ப ஷோல்டர் என்னாச்சு, முதுகு பெருசாயிருச்சு, சதையும் பெருசாயிருச்சு, அதனால பின்பக்கம் மட்டும் பெருசா வச்சுட்டு முன்பக்கம் குறைச்சிடறோம். ரைட்டா? இவ புரியுதா? அது வந்து ரொம்ப ரேரா தான் வரும், எல்லாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வர்றதுக்கு வாய்ப்பு எப்படி வருதுன்னா, ஒருவேளை கழுத்து வந்து 6 இன்ச் கழுத்து 7 இன்ச் கழுத்துக்காரங்களுக்கு தான் அந்த மாதிரி வரும், வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. கழுத்து இறங்க இறங்க அந்த மாதிரி வர்றதே வராது, கழுத்து இறங்க இறங்க குறுக்க தான் வருமே தவிர குறுகிட்டே இருக்கும். ஃப்ரண்டை விட பேக் கம்மியாயிட்டே வரும். ஏன்னா ஷோல்டர் கம்மியானா மட்டும்தான், 6 இன்ச் கழுத்து 6 இன்ச் கழுத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பேட்டர்ன் வரும், பேக்கு கூட ஃப்ரண்ட் கம்மி. ரைட்டா? அது மாதிரிதான் நகரும். ஏன்னா கழுத்து இறங்காம இருந்தா மட்டும்தான் பேக்ல கூட வைக்க முடியும். கழுத்து இறங்கி பேக்ல கூட வச்சா பேக்ல என்ன ஆகும், தொங்கி போயிடும். இப்ப புரியுது? ஆமா, இப்ப வந்து இது என்ன, இது வந்து என்ன மெஷர்மெண்ட்னா 36 தான் பாடி, 36 தான் பாடி. ஆமா, ஃப்ரண்ட்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேக்ல 1 இன்ச் வச்சுட்டாங்க, ஃப்ரண்ட்ல கம்மியா வச்சுட்டாங்க, நம்ம உக்காலுக்கு பதிலாக 1 இன்ச் வச்சிருக்காங்க, அப்படி கணக்கு பண்ணிக்கோங்க.
இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க யூடியூப்ல எல்லாரும் 1 இன்ச் வெய் 1 இன்ச் வெய் தான் சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்களா அப்ப 1 இன்ச் வைக்கிறவங்களுடைய கழுத்தோட இறக்க எவ்வளவு நீங்க கவனிக்கணும் 6 இன்ச் 7 இன்ச்க்கு மேல கழுத்து இறங்காது அத கவனிங்களா நல்லா பார்த்தா தெரியும் நீங்க வந்து பேக் நெக் சொல்றீங்க ஆமா பேக் நெக் தான் நீங்க 1 இன்ச் பின்னாடி 20 இருக்குங்கற சொல்றதனால சொல்றேன் இந்த 20 இன்ச் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு மட்டும்தான் கேள்வி இப்ப 1 இன்ச் ஏன் கூட வச்சாங்க 9 வச்சிட்டு 9 எம் கால் தான வைக்கணும் 10 இருக்குல அந்த 10 அதுக்கு தான் இந்த விடை கேக்குறீங்க ஆமா அந்த 10 எப்படி வந்துச்சுனா கழுத்து இறங்காம இருந்தா மட்டும்தான் அந்த 10 இன்ச் வரும் ஓகே ஓகே அதனால இப்ப வந்து போட் நெக் வெட்றோம் ஒரு பிரின்சஸ் கட் வெட்றோம் போட் நெக் ஒரு போட் நெக் வெட்டும்போது என்ன ஆகுது கழுத்து வந்து கீழ இறங்கறா கழுத்து மேல இருக்கு 3 இன்ச்ல கழுத்து இருக்கு அப்ப என்ன பண்றோம் 1 இன்ச் பிளஸ் பண்ணனும்னு சொல்லிட்டே இருப்பா முக்கால் வைக்காதீங்க 1 இன்ச் பாடி லூஸ் சி வந்து 1 இன்ச் மாத்துங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுதான் அந்த கணக்கு தான் இங்க கடைபிடிக்கணும் ரைட்டா அவங்க யாரு கழுத்து மேல ஏத்தி போறாங்க கொஞ்சம் ஒரு கழுத்து வந்து இறக்காம போணும்னு நினைச்சானா 1 இன்ச் வைக்கலாம் அது 1 இன்ச் வைக்கிறதுனால என்ன நடக்கும்னா கழுத்து மேல இருந்தா கம்ஃபர்ட்டபிளா போய் நின்னுக்கும் இழுக்காது கரெக்டா போய் நிக்கும் ஒண்ணு தொங்குறதுக்கு கழுத்து இறங்கினா மட்டும்தான் தப்பு பண்ண கூடாது ரைட்டா ஓகே சார் ஓகே ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சா இப்போ வந்து நீங்க எப்படி சொல்றது இப்போ 40 இருக்கு அவங்க பாடி வைங்க ம் சொல்லுங்க நீங்க வந்து இப்போ பேக் எத்தனை இருக்கும் ஃப்ரண்ட் எத்தனை இருக்கும் இப்போ 40 இன்ச் பாடி ஃப்ரண்ட் வந்து 10 இருக்கும் பேக் 10 எம்எல் இருக்கும் ஓகே ஓகே சார் அப்ப வந்து ஃப்ரண்ட் இப்போ நம்ம நீங்க நாலையும் இப்போ பேக் பிளஸ் ஃப்ரண்ட் ஆமா அதுதான் நாலு ஃப்ரெண்டையும் ஆட் பண்ணாதீங்க ஆட் பண்ணி வந்து டேப்ல தப்பு பண்ணிருவீங்க அதனால ஃப்ரெண்டு ஒரு பக்கம் 10 இருக்கா அந்த பக்கம் 10 இருக்கான்னு ஒரு செக்கிங் மட்டும் பண்ணிக்கங்க செக்கிங் பண்ணிட்டு பின்னாடி ஜாக்கெட்டை ரெண்டா மடிச்சு 10 எம்எல் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கங்க அவ்வளவுதான் போதும் அப்போ ஒரு ரெண்டு பாகத்தை அளந்தாலே 4 பாகத்தோட விடை கிடைச்சிரும் 4 பாகத்தை நீங்க அளக்கணும்னு அளக்காதீங்க தேவையில்லை மாட்டிக்குவீங்க ஆனா அந்த 10 எம்எல் வரும்போது கழுத்து இறங்க இறங்க 10.5 கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன நடக்குது அது மாதிரி ஏஹெச் நீங்க பாக்குறதே இல்ல ஏஹெச் நான் நேத்து எப்படி பார்த்தேன் கவனிச்சீங்களா இல்லையா அது எப்படி இருந்தது ஒரு வித்தியாசமா இருந்ததா எப்படி இருந்தது வரல இது சொல்லி கொடுத்தது வந்து நீங்க வந்து அங்க இருந்தவங்களை விட ஏன்னா நீங்க பேஷன் டெக்னாலஜி படிச்ச பொண்ணு ஆனா நான் சொல்லி கொடுத்த விஷயம் வந்து நீங்க அங்க படிச்ச படிப்புக்கும் நம்ம நான் சொல்லி கொடுத்ததுக்கு எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருந்தது உண்மை தானே இப்ப ஒரு பேட்டர்ன் ஒரு பேட்டர்ன் ஃப்ரீயா கொடுத்தல பேட்டர்ன் ஒரு இன்ச் டேப் கொடுத்தேன் பேட்டர்ன் எப்படி இருந்தது அந்த பேட்டர்ன் எப்படி இருந்தது என்ன பண்ணாலும் இல்ல பயம் இல்ல பயம் இல்ல என்னன்னா பயம் இல்ல அனுபவம் இல்ல இன்னொரு விஷயம் எதுக்காக சொன்னா இப்ப ஒரு இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறோம் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிற படிச்சவங்களை வந்து ஒரு கம்பெனிக்கு அப்ரண்டிஸ் அனுப்புறாங்களா இல்லையா ஏதாவது கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல கம்பெனிக்கு போய் நீ அந்த கம்பெனில போய் அப்ரண்டிஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வான்னு சொல்றாங்க உண்மைதானே ஆனா நீங்க டைலரிங்ல வந்து பேஷன் டெக்னாலஜி படிச்ச பிள்ளைங்களை ஏன் டைலரிங்ல பெரிய முதன்மை ஸ்தானத்துல உள்ள டைலர் கடைக்கு போய் நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வான்னு ஏன் அனுப்பல அது வந்து அவங்க அங்கே இந்த
அது அப்ப நீங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு இந்த மாதிரி கம்பெனிக்கு அனுப்பிச்சு நீங்க அங்கதான் மேனேஜரா போகணுங்கிற விஷயத்துல பண்றாங்க இங்க பண்றது இல்ல அது மாதிரி பண்றது வந்து சாத்தியப்படாது அது வந்து அது வேற மாதிரி ஸ்டைலா போகும் ஆனா பேஷன் டெக்னாலஜி படிச்ச பிள்ளைங்க பூரா தமிழ்நாடு முழுவதும் நான் சொல்ற மாதிரி ரகசியத்தை கத்துக்கிட்டீங்கன்னா கடை வச்சீங்கன்னா நீங்க தான் நம்பர் ஒன்ல இருப்பீங்க அதை ஒத்துக்கிறீங்களா ஏன்னா உங்கள்கிட்ட படிச்ச படிப்போட திறமை இருக்கு அந்த திறமையும் நான் சொல்ற ரகசியத்தையும் உள்ள கொண்டு வந்து லிங்க் பண்ணீங்கன்னா நீங்க வெற்றியாளராக மாறுவதுக்கு உதவியா இருக்குமா ஏன்னா நீங்க போய் என்ன சம்பளம் வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு அவ்வளவுதான் தருவாங்க இதுல வந்து நீங்க இதுல இந்த இந்த விஷயத்தை கத்துக்கிட்டு தனியா பேஷன் டெக்னாலஜி படிச்ச நான் படித்த என்னுடைய டிப சர்டிபிகேட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடை வச்சு பாருங்க உங்களுக்கு வேலை எப்படி வரும்னு நினைக்கிறீங்க அருமையா வேலை வரும் நீங்க ஏன்னா கம்ப்யூட்டர்ல வச்சு ஒரு டெக்னிக்கல காமிச்சு வேற மாதிரி ரூட்டை கொண்டு போயிருவீங்க அப்ப 20,000 சம்பளத்தை எத்தனை மணி நேரத்துல முடிஞ்சா ரெண்டே நாள்ல சம்பாதிச்சிருவீங்க உண்மைதானே அப்ப பேஷன் டெக்னாலஜி படிச்ச பிள்ளைங்களை இந்த உண்மையை தெரிஞ்சுட்டு இந்த கலையை கத்துக்கணும்னு நினைங்க கத்துக்கிட்டா நிச்சயம் நீங்க வந்து ஒவ்வொரு ஊர்லயும் பேஷன் டெக்னாலஜி படிச்ச பிள்ளைங்க கடை வைக்கலாம் தைரியமும் வந்துடும் இப்ப நேத்து நேத்து நீங்க பண்ண பண்ணாப்பா நான் சொன்னக்கூடிய பயிற்சியில இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்திருக்கு அப்படி வந்திருக்கு கிளியரான மாதிரி இருக்கு இன்னும் நம்ம வந்து இந்த இதுல நல்லா தச்சு கொடுத்துருவாங்க இப்ப வாடிக்கையாளருக்கு நல்லா தச்சிடலாங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குமா உங்களுக்கு அதனால நல்லா பண்ணுங்க இன்னும் எவ்வளவு டவுட்ஸ்கள் இருந்தாலும் கேளுங்க ஏன்னா நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ பணங்களை கொண்டே கட்டி எவ்வளவோ விஷயங்கள் நகை பாத்துக்கிட்டீங்க அது வந்து காலேஜ் இந்த மாதிரி காலேஜுகளுக்கு பணம் கட்டுறது தயங்காம கட்டுறீங்க இது மாதிரி ஒரு ஆள் காட்சியளிச்சிருக்காரு இவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் பண்ணி நம்ம வெறிய வெற்றியாளரா என்கிட்ட கொடுக்குற பணத்தை வந்து செத்த நேரத்துல நீங்க சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களை உருவாக்கிடுவேன் உருவாக்கி அந்த இடத்துல ஜொலிக்க வச்சிருவேன் உண்மைதானே அது மாதிரி பண்ணுங்க பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இதுல படிக்கிறாங்களோ படிக்கலையோ இதை பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து இந்த ஷேர் பண்ணி விடுங்க உங்க காலேஜ் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த பிள்ளைங்க பார்த்து உங்களை வாழ்த்துவாங்க நிச்சயமா வாழ்த்துவாங்க இப்படி ஒரு வீடியோ கிடைச்சதுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கோன்னு நினைப்பாங்க உண்மைதானே அது மாதிரி பண்ணுங்க நல்லா வந்துடலாம் எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க ஏன்னா இந்த கலையில நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா உங்களோட உங்களை பார்த்ததுல நீங்க உங்களை பார்த்தவொடனே நான் முடிவு பண்ணேன் நீங்களும் எப்படியாவது இதுல வந்து நல்லபடியா வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க அதனால அந்த அந்த அதுக்கு என்ன சப்போர்ட் நான் பண்றேன் என்ன வேணா சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் நீங்க அது மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் போது எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படும் ஓகே ஓகே வாழ்க வளமுடன் இப்ப உங்களுக்கு வந்து அந்த அந்த இதை வந்து வாட்ஸ்அப்ல போடுவாங்க நீங்க பிரிண்டட் போட்டு எடுத்துங்க ஓகேவா ஓகே கேமரா ரெண்டு பேருக்கு அனுப்பி விடு இதுல அச்சவனை வாங்கினது கேமரா தான்